திருநெல்வேலி அருகே தயாரிக்கப்படும் வீரவநல்லூர் செடிப்பூட்டா கைத்தறி சேலைக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளதால் கைத்தறி நெசவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அம்பாசமுத்திரம் தொகுதிக்குட்பட்ட வீரவநல்லூர், புதுக்குடி, வெள்ளாங்குடி, கீழாக்குளம் ஆகிய ஊர்களில் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக செடிப்பூட்டா சேலை வகைகள் உள்ளிட்டவற்றை தயாரிப்பதை கைத்தறி நெசவு தொழிலாக செய்து வருகின்றனர். இவ்வகை சேலைகளுக்கு தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் புவிசார் குறியீடு வழங்க வேண்டுமென நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. அதனை ஏற்று வீரவநல்லூர் பகுதியில் கைத்தறிகளால் நெய்யப்படும் செடிப்பூட்டா சேலைக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது. இதனால் கைத்தறி நெசவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏற்கனவே அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு உட்பட்ட 10 மடை பாய்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த ரகம் உற்பத்தி ஆகலை. ஏன்னா இந்த இதில் வந்து தொழில்நுட்பம் நமக்கு வந்து முக்கியமாக இருக்குது. நம்ம கை தான் வேலை செய்யணும். வேறு எந்த ஜக்காடோ மிஷினோ எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அது மட்டும்தான், நூல் மட்டும் கோர்த்து கையாலேயே கோர்த்து வந்து இந்த டிசைன் உற்பத்தி பண்ணுறோம். இதுக்கு வந்து இப்போ வந்து குறியீட்டு இந்த புவிசார் குறியீடு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து நமக்கு கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே நாமக்கட்டிக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியதற்கு தொழிலாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். செய்யார் அடுத்த ஜூடேரி கிராமத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 10 தலைமுறையாக நாமக்கட்டி செய்யும் தொழில் செய்து வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் நாமக்கட்டிகள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஜூடேரி நாமக்கட்டிக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது. மேலும் தமிழக அரசு இலவசமாக மண் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு வந்து மண் வந்து ஃப்ரீயாக கிடைக்கல. நாங்கள் வந்து காசு கொடுத்து தான் வாங்கினோம் ப்ரைவேட் இடத்துலேருந்து. கவர்மெண்ட்லேருந்து சொந்தமாக மண் எடுத்து கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து நாமக்கட்டி வந்து வெளிநாட்டிலலாம் கொடுக்குறோம். வெளிநாட்டு, உள்நாட்டு ரெண்டு இடத்துலையுமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சென்னை, திருச்சி, பெங்களூர், ஆந்திரா எல்லா இடத்துக்குமே ஏற்றுமதி இறக்குமதி. நம்ம திருப்பதி பெருமாள் கோயிலுக்கே இங்கேருந்து தான் நாமக்கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பிரபலமான இந்த நாமக்கட்டிக்கு வந்து மத்திய அரசுலேருந்து எங்களுக்கு இப்போ புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மட்டிரக வாழைப்பழங்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரியில் விளைவிக்கப்படும் மருத்துவ குணம் கொண்ட மட்டிரக வாழைப்பழங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவை என்பதால் மக்களிடம் எப்போதும் வரவேற்பு இருந்து வருகிறது. இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் மூலம் குமரி மட்டிரக வாழைப்பழங்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவ குணம் நிறைந்தது நம்முடைய மட்டிப்பழம் தான். அந்த மட்டிப்பழத்துக்கு வந்து நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது நம்முடைய கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப போற்றத்தகுந்த விஷயம். நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெண்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மட்டிப்பழத்தில் இப்போ சின்ன குழந்தைகள் இருக்கிற இது சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வந்து நம்முடைய மட்டிப்பழம் தான்.